குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். கோவிலோட என்ட்ரன்ஸு நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது கோவில் வந்து அந்த லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள், டெட் எண்டில். இன்னும் கடைலாம் ஓப்பன் பண்ணல, வந்து மட்டை தேங்காய் வாங்கியிருக்கோம், இன்னும் கடை ஓப்பன் ஆகலை. ஒரே ஒரு கடையில் கிடச்சிது மட்டை தேங்காய். அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றதுக்கு நெய் வாங்கியிருக்கோம். நம்ம கோவில் கிட்ட வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் இருக்கார், நம்ம கும்பிட்டு போயிடலாம். டைமிங் போட்டிருக்காங்க, காலையில் 7:30 to 11:30, மாலையில் வந்து 3:30 to 7:30 வரைக்கும் போட்டிருக்காங்க. வந்து 108 இருக்குன்றாங்க, ஆனா வந்து அந்த அளவுக்கு தெரியல. பாருங்க, நடக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. நம்ம வந்து சாமி வந்து நடிச்சு நடக்கும் போதே வந்து நமக்கு அந்த கஷ்டம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபுல்லாக மட்டை தேங்காய் கட்டியிருக்காங்க மேலே வரைக்கும். இதை கோவிலை சுற்றி வர இடம். இந்த இடத்துல ஃபுல்லாக பாருங்கள், மட்டை தேங்காய் தான் கட்டியிருக்காங்க. இங்கேருந்து போனோம், இங்கேருந்து பார்த்தாலே வந்து வண்டி போகிறதுலாம் தெரியுது. இது கோவிலோட பேக் சைடு. இந்த தேங்காய் கட்டி 48 நாளில் வந்து நல்லது நடக்கும்னு சொல்றாங்க. பார்க்கலாம், நாங்களும் கட்டியிருக்கோம் நம்பிதான். மேலெலாம் கட்டியிருக்காங்க. இந்த மேலே போய் பார்த்தா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து நடந்து வர்றதா இருந்தால் இந்த பக்கம் வாங்க. நீங்கள் வந்து காரில் வந்தால் வந்து இந்த ரூட்லேயும் வரலாம். இது வந்து இங்கே பாருங்கள், இந்த ரூட்லேயும் நீங்கள் வரலாம் காரில் வர்றதா இருந்தால். இங்கே வந்து சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது, கூட தான் இது மட்டும் காட்டுவோம். ரவா லட்டு இருக்கு, லட்டு இருக்கு, அப்புறம் வந்து புளியோதரை, சக்கரை பொங்கல்லாம் இருக்கு. இங்க வந்து தட்டெல்லாம் கூட இருக்கு, அல்வாவா, அல்வா, மைசூர் பாக்கு. புளியோதரை வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து தட்டையும் ரவா லட்டும் வாங்கியிருக்கோம். கோவில் வந்து இப்போதான் கட்டிட்டு இருக்காங்க. இது வந்து பேக் சைடு. இங்கே பாருங்க, வியூ வந்து செம்மையா இருக்கு. டஸ்ட்பின்லாம் வச்சிருக்காங்க, அழகாக நீட்டாக வச்சிருக்காங்க. கிளம்பிட்டோம்,
கோவிலுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாகவும் இருக்குது, மன அமைதியாகவும் இருக்குது. நீங்களும் அந்த கோவிலுக்கு வாங்க.